ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா, நம்முடைய நோய் அணுகாமல் வாழ்வது எப்படி, இப்படி என்ற ஒரு ஒரு தலைப்பை நம்முடைய சித்த மருத்துவத்தில் நம்முடைய தேரையர் அவர்கள் நம்முடைய தமிழர்களுடைய உணர்வும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி தெளிவா சொல்லியிருக்கிறார். ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள், நாம் அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதில்லை. ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நோய் இல்லாமல் வாழலாமா? முக்கியமாக சொல்லணும்னா லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நிறைய மருத்துவர்கள், ஒரு ஒரு மருத்துவர்கிட்ட போனோம் அப்படின்னா மருத்துவர் என்ன சொல்லுவார்னா, இதெல்லாம் சொல்லிட்டு உன் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவார். முக்கியமான நல்ல மருத்துவர்கள்லாம் இப்படி தான் செய்வாங்க. உண்மையாக மருத்துவர்களாக இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த மாத்திரையை போடு சரியாயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்க்குற நல்ல மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நல்ல மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க லைஃப் ஸ்டைல் தான் இம்பார்ட்டன்ட்டு, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, மருந்து மாத்திரை கூட ஒன்றும் இல்லை, லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்கிறார். அப்போ லைஃப் ஸ்டைல் மேலே நம்ம கை வச்சோம் அப்படின்னா எல்லாமே மாறும். அப்போ நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுறது, என்ன வச்சுக்கலாம், என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியலை. ஸோ இந்த லைஃப் ஸ்டைலை பற்றி தான் நம்முடைய தேரையர் பல விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு. உதாரணமாக நோய் இல்லாமல் எப்படி வாழ்கிறது அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல், உணவுடைய தன்மையை குறித்ததான ஒரு லைஃப் ஸ்டைல், எப்படி தண்ணியை நாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அதோடைய குணத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டு செய்யணுன்ற ஒரு லைஃப் ஸ்டைல், அதுக்கு பிறகு அதோடைய வகைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, எந்த தண்ணியை நம்ம குடிக்கணும் அப்படின்ற ஒரு முறை, அப்புறம் உணவை எப்படி சாப்பிடணும். எல்லாருக்கும் உணவை சாப்பிட்றதுக்கு ஒரு விதமான லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இருக்குது. ஆனால் நம்முடைய சித்தர்கள் எந்த முறையில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எந்த சாப்பாடு சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும் முதல் கொண்டு ஒரு விஷயத்த, அப்புறம் நம்ம நம்முடைய உணவில் தாமச உணவு, ராஜச உணவு, இந்த மாதிரி உணவுகள்லாம் இருக்குது. ஸோ அந்த சாத்விக உணவுகளாக இருக்குது, இந்த உணவுகள் எந்தெந்த உணவில் இருக்குதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு உணவுடைய குணநலத்தையும் பழந்தன்மையுடைய சைவ உணவை பற்றி ஒரு அற்புதமான விஷயமாக நம்முடைய தேரையர் வந்து சொல்லியிருக்கிறார். உண்மையாக சமையல் அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய தமிழரும் உணர்வும் அவருடைய உணவு சம்பந்தப்பட்ட ஒரு பார்வையை தான் இந்த பகுதியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ஒரே பதிவாக வராது, ஒரு நீண்ட பதிவாக வரும். ஏன்னா இது சித்தர்களுடைய லைஃப் ஸ்டைல். இப்போ நாமளும் அதே லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறோம். இந்த லைஃப் ஸ்டைலுக்கு மட்டும் நம்ம கரெக்டாக மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். சரி, எப்படி அந்த லைஃப் ஸ்டைல் ஸ்டைலுக்குள்ளே போகிறது? எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எப்படி நம்ம வந்து ஒரு லைஃப் ஸ்டைலை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எனக்கும் புரியாத புதிராக இருந்துச்சு. என்ன தான் பண்ணாலும் நமக்கு அது பழக்கத்துக்கு வரமாட்டேதுன்றதுனால நான் இந்த சித்தர்களுடைய தேரையர் முறையை படித்தேன், படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இதை என் லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் கொண்டு வர ஆரம்பித்தேன். இது கொண்டு வர ஆரம்பிக்கும் போது தான் முதல்ல உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும், அங்கங்கே ஏதாவது ஒன்று இருக்கும். அது ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. நம்முடைய மைண்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மனசு வந்து நமக்கு கிடைச்சது. எல்லாத்துலேயும் தெளிவாக இருக்கிற விஷயம், உணர்வு நிலையில், மனநிலையில், சாப்பாடு, உணர்வு, எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு வந்தது. இது என்னுடைய அனுபவம். இதே போல் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மாற்றிக்கணும். சரி, அது என்ன லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல் ஒரு விஷயம், இது ஒரு நிறைய பதிவாக வரும், நீங்கள் வந்து பிளேலிஸ்டில் தமிழன் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்டில் வந்து ரெகுலராக வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழர்களுடைய லைஃப் ஸ்டைல், தமிழர்கள் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முறையை நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு பதிவில் நம்ம தொடர்ந்து அந்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், பாருங்கள். உயிரினங்களுக்கு உணவு தான் பிரதானம், நாமளும் அதில் இன்க்ளூடட். அதுதான் எல்லாருக்கும் நம்ம அதுதான் உணர்கிறோம், அதுதான் வந்து சாப்பிட்றோம், எதான் உண்மை. உடலுக்கு வலுவையும் நோயையும் அதுதான் தருது. இந்த உண்மையை நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக உணர்ந்திருந்தாங்க. அதனால் அதுக்கான தெளிவான தீர்வுகளும் அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட நிறைய இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் நாம் உணர முடியாததுனால உடலையும் உயிரையும் வருத்தி கொள்கிறோம். இதுதான் சித்தர்கள் நகை முரண் அப்படின்னு சொல்லுவாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவர் இதை பற்றி சொல்லியிருக்கிறார் தெளிவாக. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் இறையான் கண் நோய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது அளவோடு உண்பவர் உடலும் நலமுடன் வாழ்வதும், அதிகம் உண்பர் நோய்க்கு ஆளாவதும் இது இயற்கை. அதாவது உடலுக்கு ஒத்து வராத
அல்லது ருசியின் காரணமாக தேவைக்கு அதிகமாக நாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அது மட்டும்தான் உடலுக்கு நோயை கொண்டு வருது. இதே தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பெருந்தகை நறுக்கென அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னொரு பாடல், மிகி அதாவது மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய முன்று அப்படின்னு சொல்லி முடித்திருக்கிறார். அதாவது என்னன்னா, வாதம் பித்தம் சிலோத்தமம் என்று இந்த மருத்துவர்களுக்கு வரையறுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த மூன்றுல ஒன்று அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அது குறைந்தாலும் நோய் உண்டாகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதை தெளிவான வரையறுக்கை நம்ம வந்து எப்போ நம்ம தெரிஞ்சிருக்கிறோமோ அப்போ தான் தீர்வு. இதை தான் நம்முடைய முன்னோர்கள் தீர்மானமாய் சொல்லியிருந்தாலும் இதனுடைய தெளிவாக நமக்கு தெரியலை, நிறைய பேருக்கு புரியலை. இத்தகைய விஷயத்தை நம்ம தெளிவாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நோயணுகா விதிகளை தொகுத்து நம்முடைய பதார்த்த குண சிந்தாமணி அப்படின்ற நூலில் நம்முடைய தேரையர் தெளிவாக எழுதியிருக்கிறாரு. இதுதான் அவருடைய நோக்கம். இதை பற்றி நிறைய சுவாரஸ்யமான பல பாடல்கள் இருக்குது. அதை நம்ம சொன்னோன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கலாம், கண்டினியூவாக அது ரொம்ப மணிக்கணக்கில் ஆகும். அதனால் அதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு, வெறும் தேரையர் என்ன சொல்லியிருக்கிறார், என்ன லைஃப் ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணணும், நோய் நம்மக்கிட்ட நோய் அணுகா வர அதாவது அது கூட நோய் அணுகா வர்றதுக்கான ஒரு சில விதிகளை நம்முடைய தேரையர் தெளிவாக கொடுத்துருக்கிறார். அதை பற்றி இப்போ கண்டினியூவாக பார்க்க போகிறோம், தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல் விஷயம், மல ஜலங்களை நம்ம உடம்புக்குள்ள அடக்கக்கூடாது. அடுத்தது, பெண் மோகத்தையும் ஆண் மோகத்தையும் விரும்பாமலும் உண்ணும்போது தண்ணியை வந்து நல்லா காய்ச்சி அந்த தண்ணியை குடிக்கணுமா, பசுமோரை அதிகமாகவும் நெய்யையும் உருக்கியும் உண்பவர்கள் பேரை சொன்னாலே என்ன ஆகும் அப்படின்னா வியாதிகள் நீங்கி ஓடுமா. இந்த விஷயத்தை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்களே கேட்டுக்குங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலில் இதை ஆட் பண்ணணும். இந்த பசுமோறுன்னு சொன்னோடனே எனக்கே ஒரு விஷயம் வந்துச்சு. நெய்யினாலே எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் நானே இந்த விஷயத்தை கேட்டுட்டு நெய்யும் இந்த பசுமோர்னா அது கிடைக்கிறதே கஷ்டமாச்சே, பாலே சரியில்லையே, இங்கே குடிக்கிறதே பால் இல்லை. அதனால் அவர் ஒரு நண்பர் வந்து அற்புதமான மாடு வச்சுருக்கு, அதுக்கு வந்து மருந்து கிருந்து எதுவும் போடாமல் அவர் வந்து வைத்தியர் பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவர் வச்சிடலை, கால்நடை சித்த மருத்துவர் வச்சுருக்கிறாரு. அந்த மருந்துக்கு சித்த மருத்துவம் தான் கொடுப்பாரு. அவர் ஒரு குழந்த மாதிரி அந்த மாடை பார்த்துட்ருக்காரு. அவர்கிட்ட தான் நான் இந்த பால் வாங்கி அது மூலியமாக நெய்யையும் பசு முறையை எடுத்து ட்ரை பண்ணேன். வேறு லெவலில் இருந்துச்சு. அப்போ சித்தர்கள் சொன்ன இந்த முறை இதுதான் அப்படின்ற ஒரு மனநிலை எனக்கு அப்போ தான் தோணுச்சு. ஏன்னா அதுக்கு மாதிரி குடிச்சிருக்கேன், அதுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். சரி, அடுத்தது, பசுவின் பாலை நாம் வந்து அருந்த வேண்டுமா, அது உண்மையாக ஒரிஜினலான பசும்பால், சரி பாக்கெட் பால் இல்லை, நம்முடைய தேரையர் பாக்கெட் பாலை குடிக்க சொல்லலை, பசுவின் பாலை சொல்கிறார். அடுத்தது, எண்ணெயை தன்மையுடைய உணவுகளை உட்கொள்ளும், எண்ணெய்த்தன்மையுடைய நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உட்கொள்ளும் அந்த நாட்களில் வெந்நீரில் குளிப்பது உடலுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எண்ணெய் பொருளை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சுடுதண்ணி குடிச்சுப்பாங்க. எல்லாருக்கும் சுடுதண்ணி குடிக்கிறது தான் தெரியும், ஆனால் இங்கே வந்து குளிக்கிறது, சுடுதண்ணியை வந்து குளிக்கிற வெந்நீரில் குளிக்க சொல்கிறார். குளித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, நன்மையை தரன்றார். இது ஒரு லைஃப் ஸ்டைல். அடுத்தது என்னென்னா, பகலில் தூங்குவது ரொம்ப தவறான விஷயம். அப்படி பகலில் நீ தூங்குற அப்படின்னா அங்கே என்ன ஆகும் அப்படின்னா உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு வயது தன்மை அதாவது ஆன்டி ஏஜிங் அதாவது இளமைத்தன்மையை நம்ம குறைச்சிக்குவோம். அதனால் பகலில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, தன்னை விட வயதில் மூத்த பெண்களோடு உடல் உறவு சேர்வது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். மூத்ததுன்னா ஒரு 15 வயது டிஃப்ரெண்ட், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 20 வயதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும், அந்த வயதை சொல்கிறார். அவங்களோட அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சரி, அடுத்தது, இளம் வெயில், அந்த வெயிலில் உழவணும், இள வெயிலில் வந்து உலாவக்கூடாது. மலை ஜலங்களை அடக்குவது, சுக்கிலத்தை அடுத்தடுத்து விந்து ஆண்கள் வந்து விந்து வந்து அடிக்கடி மாஸ்டர்பேஷன் பண்ணி விந்த வெளியேற்றுறது உடலுக்கு தீமையை கொடுக்கும். இது ஒரு லைஃப் ஸ்டைல். அதுக்கு பிறகு இன்னொரு லைஃப் ஸ்டைலை சொல்கிறாரு, இடது கையை கீழாக வச்சு படுப்பதும் புளித்த தயிரை சாப்பிட்றதும்
பெண்களுடன் மாதத்துக்கு 2 தடவை மட்டும்தான் சேர்வதும் உடலுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நம்ம தூங்கும்போது இப்படி தான் படுப்போம், ஆக்சுவலி அது ரொம்ப நல்லது அப்படின்னு தெளிவுபடுத்துகிறாரு. சில விஷயங்கள் நமக்கு தெரியும், ஆனால் அதோடைய லைஃப் ஸ்டைலை நம்ம கொண்டு வரணும். இப்போ நான் சொல்கிற விஷயங்களை நம்ம லைஃப் ஸ்டைலில் கொண்டு வாங்க, எக்ஸ்ட்ராடனரியான பெனிஃபிட் உங்களுக்கு வரும். அடுத்தது, மூல நோயை உண்டாக்கக்கூடிய பதார்த்த வகைகளை தவிர்க்க வேண்டுமா? அதாவது ஃபைபர் இல்லாமல் சில உணவுகள். முதல் நாள் சமைத்த கறியை சாப்பாடை ஒருபோதும் உண்ணக்கூடாது. நேற்று வச்ச சாப்பாடை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்றார். ஒரு நாளைக்கு 2 தடவைகளுக்கு மேலே 9 உணவு வந்து சாப்பிட்றது நல்லதில்லை அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். அடுத்து, பகலில் உறங்குவது கூடவே கூடாது. அடுத்த ஒரு லைஃப் ஸ்டைலில் வருது, பசிக்காமல் உணவு சாப்பிட்றது மிகப்பெரிய தவறு, உன் உடலுக்கு செய்யும் தீமை அப்படின்னு சொல்கிறாரு. யார்? திரையர். இப்போ மிகுந்த நிறைய தாகம் வந்த பிறகு அது அப்போ உணவு உண்ட பின்னரே நீர் அருந்த வேண்டும். நிறைய தாகம் வந்தாலும் உணவு உண்ட பிறகு தான், அதுக்கப்புறம் தான் நீர் அருந்தணும். அதுக்கு பிறகு அருந்தக்கூடாது. உணவு உண்ட சாப்பிட்ட பிறகு பின்னர் சிறிது தூரம் நடக்கணும். 1.5 மாதத்துக்கு 1 தடவை நசியம் செய்து கொள்வதும், மாதத்துக்கு 4 தடவை நாம் வந்து முடி வெட்டிக்கணுன்றார். மாதத்துக்கு 4 தடவை, ஆக்சுவலி அது என்ன அர்த்தம் அப்படின்னா, முடி வள அப்போ அந்த காலத்தில் முடி வளர்ந்துக்கிட்டே இருந்தது தமிழர்களுக்கு. மாதம் மாதம் முடி வளர்ந்த டிஃப்ரெண்ட் தெரியுமா? அதனால் அவர் அடிக்கடி ஹேர் கட்டிங், அதாவது ஷேவிங் சொல்கிறார். வாரத்துக்கு ஒரு முறை கிளீன் ஷேவிங்கை வந்து அவர் சொல்கிறார். முடி வெட்டுறதை பற்றி அவர் சொல்லலை, கிளீன் ஷேவிங், அந்த சவரம் செஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப நல்லது அப்படின்றார். அடுத்தது, 3 நாட்களுக்கு 1 தரம் கண்களுக்கு மையிட்டு கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது, கர்ணக்கிழங்கை தவிர மற்ற எந்த கிழங்கையும் உண்பதும் நள்ளிரவில் கஸ்தூரி முதலிய, அதாவது இந்த ஸ்மெல் சென்ட், ஸோ அதெல்லாம் வந்து பூக்களையும் பயன்படுத்துவதும், பெண்கள் நடக்கும்போது பறக்கும் தூசி நம்முடைய மீது படும்படி அது கிட்ட அந்த பறக்கிற தூசி வந்து உடம்புல படுறது நமக்கு தீமையை கொடுக்கும் அப்படின்னு நம்முடைய தேரையர் சொல்கிறார். அடுத்து ஒரு அற்புதமான விஷயம், நைட்டில் தீபத்தினுடைய நிழல்லையும் மனிதர்களுடைய நிழல்லையும் மரங்களுடைய நிழல்லையும் நாம் தங்குவது தவறு, உடம்பு பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம், உட்கொண்ட உணவு ஜீரணிக்கும் காலத்தில் அந்த டைமில் புணர்ச்சி செய்வது தவறு. அதுக்கு பிறகு, இப்போ நகம் வெட்டுறோம், நகம் வெட்டும் போது அந்த நகத்தை வெட்டி தூக்கி தூர போடணும், வீட்டுக்குள்ளே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அது தெரிக்கும், அது வந்து உடம்புல படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அது தீமை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய தேரையர். இதெல்லாம் நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஆனால் நம்ம தொடர்ந்து அதை செய்யணும். நகம் வெட்டுறது நம்ம உடம்புலேயே ஒட்டிக்கக்கூடாதான், படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமான விஷயம் அடுத்தது, மாலை நேரத்தில் உணவு உண்பதும் உறங்குவதும் மலஜலம் கழித்தலும் புணர்வதும் அழுக்கேறிய ஆடைகளை நீக்குவதும் தலை சீவுவதும் தீமையை கொடுக்கும். மேலும் மாலை நேரத்தில் பசுவையும் நம்முடைய முன்னோர்களையும் குருவையும் வணங்கி நிற்பது நமக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறார் நம்முடைய தேரையர். கடைசியாக தேரையர் இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு இதில் ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்ன சொல்லி முடிக்கிறார்னா, நான் சொன்ன இந்த நியதிகளை எவன் ஒருவன் கடைபிடிக்கிறானோ, கடைபிடித்து வருபவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல யமனுக்கு வேலை ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணால் யமனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுறார். இது நம்முடைய தேரையர் சொன்ன விதிகள். இந்த விதிகளை நாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்லது. ஆக்சுவலி நான் என் லைஃப்பில் இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபாலோ பண்ணதுக்கு பிறகு நிறைய சேஞ்சஸ், நம்ம லைஃப் ஸ்டைலில் பண்ணதுனால நிறைய சேஞ்சஸ் க்ரியேட் ஆச்சு. இன்னும் அடுத்தடுத்த லைஃப் ஸ்டைலை பற்றி நம்ம வந்து இது வந்து இப்போ நம்முடைய பழம் தமிழர்களுடைய லைஃப் ஸ்டைல் முக்கியமாக.
என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு 80% வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் உடல் ரீதியாக மன ரீதியாக வந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் அடுத்தது என்னென்னா, உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த பகுதியில் தமிழர்களுடைய இந்த தேரையர் சொன்ன யமனுக்கு வேலை இல்லை, யமனுக்கு வேலையே இல்லாத ஒரு கான்செப்டை, ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து இங்கே கொடுத்துருக்கிறாரு தேரையர். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்முடைய உடலும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் சொன்னதை மறுபடியும் ஒரு தடவை கேட்டுட்டு லைஃப் ஸ்டைலில் கொண்டு வாங்க. அடுத்தடுத்த பகுதியில் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், இதை பற்றி இந்த வீடியோவை நம்ம தொடரலாமா வேணாமா, இது நம்முடைய தமிழர்களுடைய உணர்வும் உணவும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை பற்றி நம்முடைய தேரையர் வாழ்ந்த விதத்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த காலத்தை வாழ்ந்தது மட்டும் இல்லை, இப்போயும் நம்ம அதை வாழ முடியும்னு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதாவது சிம்பிளான ஒரே விஷயந்தான், யமனுக்கு அங்கே வேலை இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. யமனுக்கு வேலை இருக்கணுமா வேலை இருக்கக்கூடாதா அப்படின்றது உங்கள் கீழே தான் இருக்குது. அந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக தன்னுடைய நியதியை கொடுத்து முடிச்சிட்டார். ஸோ அடுத்த பகுதியில் வேறு ஒன்று பார்க்கலாம். நன்றி.